தமிழகத்திற்கு மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வையாளராக, அப்சர்வராக சி.டி. ரவி அவர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். கூடிய விரைவில் ஜே.பி. நட்டா அவர்கள் அதற்கான லிஸ்ட் தயார் செய்துவிட்டார். இன்று காலை ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 4 சி.டி. ரவி, எடியூரப்பா அரசாங்கத்திலிருந்து மந்திரியாக இருந்தவர், ராஜினாமா செய்துவிட்டார். அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பொதுச் செயலாளர், மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அவரைத்தான் நட்டாவும் சரி, அமித்ஷாவும் சரி, பி.எல். சந்தோஷ் ஆகிய மூவரும் முடிவு செய்து சி.டி. ரவி அவர்களை தமிழகத்தினுடைய பார்வையாளராக, அப்சர்வராக அனுப்ப இருக்கிறார். 57 வயது ஆன மிஸ்டர் சிக்கமங்களூர் திம்மேகவுடா ரவி என்பவர் கூடிய விரைவில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து, அவருக்கு ஒரே ஒரு டைரக்ஷன், கோஷம் என்ன என்று கேட்டால், 2021 பாஜக தமிழகத்தில் எதிர்க்கட்சி, 2026 பாஜக தமிழகத்தில் ஆளுங்கட்சி என்பதுதான். இந்த ஒரு திட்டவட்டமான முடிவுடன் தமிழகத்திற்கு வர இருக்கிறார் சி.டி. ரவி. ஆக மத்திய பாரதிய ஜனதா கட்சி தலைமை மோடியானாலும் சரி, அமித்ஷாவானாலும் சரி, நட்டாவானாலும் சரி, தமிழகத்திற்கு முக்கியத்துவம் தர ஆரம்பித்து விட்டனர் என்பதுதான் அறிகுறி.